வணக்கம், நான் டாக்டர் சுதர்ஷனா. இன்றைக்கி எக்கோலேலியா அப்படின்னா என்ன, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் இது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. சுமார் ஒரு 100 பேஷண்ட்ஸ் ஆஃப் 100 குழந்தைங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளை எடுத்துட்டோம்னா 75 பேருக்கு கண்டிப்பாக எக்கோலேலியா அப்படிங்கிற தொந்தரவு இருக்கும். எக்கோலேலியானா என்ன அப்படின்னா, வாக்கியங்கள் சென்டென்ஸையோ இல்லைன்னா வார்த்தைகளையோ தான் காதால் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே அர்த்தம் புரியாமல் திருப்பி சொல்கிறது, அதுக்கு பேர் தான் எக்கோலேலியா. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிளி பேச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து கிளி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கிளி என்ன பண்ணோம், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும், அதுக்கு அர்த்தமே புரியாது. ஜஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லுவோம். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கிளி வந்து உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளி கொஞ்சல் மொழியில் சொல்லும். அதே மாதிரி தான் எக்கோலேலியாங்கிறதும் அர்த்தம் புரியாமல் தான் என்ன காதால் கேட்குறாங்களோ அந்த வார்த்தைகளையோ இல்லை சென்டென்ஸையோ அப்படியே திருப்பி சொல்கிறது. ஸோ இந்த கிளி பேச்சு குழந்தைங்களோட வளரும் பருவத்தில் 2 வயசு வரைக்கும் பொதுவாக நார்மலாக இருக்கும். டாட்லர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வயசு வரைக்குமே இருக்கும். இந்த எக்கோலேலியா என்ற கிளி பேச்சு ஒரு குழந்தையோட மொழி திறனையும், அதாவது அவங்களோட ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதல் படி தான் இது. இது நாளடைவில் அவங்களுடைய லாங்குவேஜ் கெப்பாசிட்டி பட் அவங்களுடைய புரிந்து கொள்ளும் பக்குவம் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் போது 2 வயசுக்கு மேலே மறைஞ்சிரும். அது நார்மல் சில்ட்ரனுக்குரியது. வெராஸ் 2 வயசுக்கு மேற்பட்டோ இந்த எக்கோலேலியா அதாவது கிளி போன்ற பேச்சு இருக்குமானால் நம்ம வந்து ஒரு டிவலப்மெண்டல் டிலே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது வெறுமனா ஸ்பீச் டிலேவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டிவலப்மெண்ட் டிலேயாக இருக்கலாம், இல்லைனா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்கோலேலியா அப்படிங்கிறது வந்து என்ன விஷயத்துக்காக வேண்டி அந்த குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து 2 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து நான் இன்ட்ராக்டிவ் எக்கோலேலியா அஸ் வெல் அஸ் இன்டராக்டிவ் எக்கோலேலியா. எக்கோலேலியாங்கிறதே வந்து எதனால் அந்த குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அடுத்தவங்களோட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கோ தன்னுடைய எந்த அளவுக்கு அவங்களால மொழித்திறனை வளர்த்துருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குரிய ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான் எக்கோலேலியா. ஸோ இன்ட்ராக்டிவ் அஸ் வெல் அஸ் நான் இன்ட்ராக்டிவ் எக்கோலேலியா அப்படிங்கிறது வந்து, இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிறது வந்து அவங்க பிறருடன் தன்னுடைய தேவைகளையோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதையோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ராக்டிவ் எக்கோலேலியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குரூப்பில் ஒரு 4 பேர் எடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா டேர்னாக மாற்றி பேசும்போது இவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ சொல்ல விரும்புவாங்க சொல்லுவாங்க, இல்லை சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தேவை எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கலாம். அதை அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தண்ணி வேணுமா, தண்ணி வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சனாகவே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து எப்போயோ ஏதோ ஒன்று கேட்டதை வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு அப்ரிஷியேட் பண்ணி வெல் டன் குட் அப்படின்னு சொன்னதை காதில் கேட்டுட்டு அவங்களே ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லிப்பாங்க. அந்த டாஸ்க் சொல்லிகிட்ருக்கும் போதே அதை வந்து வெல் டன் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு தகவலை வந்து ஒரு குழப்பமாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவாங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, மற்றவங்கள நோக்கி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ராக்டிவ் எக்கோலேலியா அப்படிங்கிறது பேர். ஸோ எக்கோலேலியான்றப்ப கண்டிப்பாக திருப்பி திருப்பி அந்த சொன்னதை திருப்பி சொல்லும், கேட்டதை திருப்பி சொல்லும், இல்லை சொன்னதை இது கேள்வியாகவும் இருக்கலாம், இல்லைனா அது ஒரு இன்ஃபர்மேஷனோட பீஸாகவும் இருக்கலாம், அப்படியே சொன்னதை திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று வந்து நான் இன்டராக்டிவ் எக்கோலேலியா அப்படிங்கிறது தனக்குத்தானே முணுமுணுத்துக்கிறது, தனக்குத்தானே ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிறது. அதுவும் வந்து அவங்களோட ஸ்பீச் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மோடு தான். பட் நமக்கு அது வந்து அடுத்தவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது இந்த குழந்தைலாம் சூழ்நிலை புரியாமல் என்ன தனக்குத்தானே பேசிகிட்ருக்கு, தனக்குத்தானே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு பேர் வந்து நான் இன்ட்ராக்டிவ் எக்கோலேலியா. தனக்குத்தானே எதையோ ஒரு விஷயத்த வந்து ஒரு ரிஹர்சல், ஒரு நாடகத்துக்கு ஒரு டயலாக் சொல்கிற மாதிரி ஒரு இப்போ ரிஹர்சல் பண்ணோன்னா எப்படி பண்ணுவாங்க, மெதுவாக ஒரு சாஃப்டான வாய்ஸில் தனக்குத்தானே சொல்லி சொல்லி பார்த்துப்பாங்க. ஈவன் நம்ம வந்து ஒரு ஆன்சரை வந்து மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா கூட அதை திருப்பி திருப்பி நம்மளே சொல்லி பார்த்துப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த குழந்தை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சென்டென்ஸாக சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளரை எடுத்து
அந்த டேப்பை திறந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பழக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கமாண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தனக்குத்தானே அந்த குழந்தை வந்து அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கிட்டே போய் தனக்குத்தானே பேசிக்கிட்டே செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், அது போய் டேப்பை திறந்து குழாயில் திறக்க போது பாட்டில் எடுத்துக்குது, கையில் கிளாஸ் எடுத்துக்குது அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிற மாதிரி தனக்குத்தானே வந்து கிளாஸை கையில் எடுத்துக்கோ, டேப்பை திறந்துடு, அந்த கிளாஸை பிடிச்சி தண்ணியை நிரப்பிடு, ஃபில் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிடு, அப்புறம் டம்ளர்லேருந்து தண்ணி குடி. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செல்ஃபாக தனக்குத்தானே சொல்லிவிட்டு அந்த ஆக்டிவிட்டியை செய்வாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் இன்ட்ராக்டிவ் எக்கோலேலியா. அதாவது அந்த வேலைகளை வந்து தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ரிப்பீட் பண்ணி அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ வெறுமனை வந்து சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறது மட்டும் இல்லை, சொன்ன கேள்வியை ரிப்பீட் பண்ணுறதோ இல்லை சொன்ன இன்ஃபர்மேஷனை ரிப்பீட் பண்ணுறதோ மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையில் எப்படி அவங்க சொல்கிறாங்க, என்ன விஷயத்தை அவங்க சொல்ல வர்றாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எக்கோலேலியா இந்த மாதிரி ரெண்டு வகைப்படும். இன்னும் ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்கோலேலியா இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இப்போ வந்து காதில் இப்போ தான் சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா எனக்கு இப்போ சொல்லியிருக்காங்க உனக்கு வந்து உனக்கிட்ட ஒரு உனக்கு கேட்குறாங்க உனக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் உடனே டக்குன்னு சொல்கிறது வந்து அதே க்வெஸ்சனை, உனக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இமீடியட் எக்கோலேலியா. அதாவது கேட்ட உடனே சொல்கிறது அது வந்து இமீடியட் எக்கோலேலியா. இன்னொன்று வந்து டிலேடு எக்கோலேலியா அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தகவல் எப்பயோ அவங்க கேட்டிருப்பாங்க, அதை சம்மந்தமே இல்லாத ஒரு டைமில் அதை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நீ வந்து கை கழுவாமல் வந்துட்ட, அழுக்கு ஷூவோட வீட்டுக்குள்ளே வந்துட்ட, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அது ஏதோ அவங்களுக்கு அது மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் அன்றைக்கி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நைட்டு தூங்க போகிறப்பையோ இல்லை அடுத்த நாளோ நீ அழுக்கு ஷூவோட வந்துட்ட இது தப்பு, நீ அழுக்கு ஷூவோட வந்துட்ட இது தப்பு. ஸோ அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணி அவங்க எந்த பதிலும் சொல்லலை, இல்லை உடனேவோ அதை ரிப்பீட் பண்ணி சொல்லலை, பட் சம்மந்தமே இல்லாத இன்னொரு சூழ்நிலையில் முன்னாடி கேட்டதை திருப்பி சொல்கிறதுக்கு பேர் வந்து டிலேட் எக்கோலேலியா. ஸோ எக்கோலேலியான்றது இத்தனை வகைப்படும். இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம், அந்த சைல்டு வந்து இந்த உலகத்தோடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்கிற ஒரு கோப்பிங் மெக்கானிசம், அவங்களோட டிவலப்மெண்டல் ஸ்டேஜில் ஒரு முக்கியமான அங்கம். அதை வந்து நிறையா திறப்பி மூலமாக நம்ம வழிமடுத்தி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. டிபெண்டிங் அப்பான் என்ன டைப் ஆஃப் எக்கோலேலியா அப்படிங்கிறத பொறுத்து எந்த சூழ்நிலையில் தே கோ இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ரெப்படிஷன், எந்த மாதிரி ஒரு கிளி பேச்சுக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஆராய்ஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து பிஹேவியோரியல் சைக்காலஜி சார்ந்த நம்மளுடைய ஹோமியோபதி மருந்துகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம், பரெட்டகாப் சொல்லலாம், ஸ்ட்ரோமோனியம் சொல்லலாம், என்னோட ஹயோசியாமஸ், லாக்கசஸ் இப்படிங்கிற மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. இதெல்லாமே வந்து சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் அவங்க இந்த ஃப்ரேஸை ரிப்பீட் பண்ணுறாங்க, இந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்படும். ஸோ இதன் மூலம் வந்து போத் பை தெரப்பீஸ் ஆஸ் வெல் ஆஸ் பை ஹோமியோபதிக் மெடிசன் திஸ் கைண்ட் ஆஃப் எக்கோலேலியா அப்படிங்கிறத வந்து நாம் குறைச்சிட்டு நல்ல ப்ராப்பரான ஸ்பீச்சுக்கு வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். நன்றி.